அரசுக்கு வருவாய் இழப்பை ஏற்படுத்தும் வகையில் போலி பில் தயாரித்து வணிகம் செய்வோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி உத்தரவிட்டிருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், வணிகம் செய்பவர்கள் தாங்கள் வாங்கக்கூடிய பொருட்களுக்கு மாநில அரசுக்கு வரி என்ற தொகையை செலுத்த வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். ஆனால் வணிக நிறுவனங்கள் அரசுக்கு வருவாய் இழப்பை ஏற்படுத்தும் வகையில் போலி பில் தயாரித்து அதன் மூலமாக வணிகம் செய்து வருவதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். அரசுக்கு வருவாய் இழப்பை ஏற்படுத்தும் வகையில் போலி பில் தயாரித்து வணிகம் செய்பவர்களின் GST பதிவின் முடக்கம் செய்யப்பட உள்ளதாக அறிவித்திருக்கிறார். மேலும் போலி பில் தயாரித்து முறைகேட்டில் ஈடுபடுவோர் கண்காணிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்திருக்கும் அமைச்சர் மூர்த்தி, சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார்.